யூ டிக்ஷனரி அப்போ இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியாத வேர்ட் இல்ல இமேஜ் வந்து ஸ்கேன் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் ஆயிரும். இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ மை டியர் நெட்டி ஃபார் யூஸ், இப்போ காற்றின் மொழி படத்தை பார்த்துட்டு இருந்தாச்சு, படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ராதா மோகன் அவர்களோட படைப்புல அடுத்த படைப்பு இந்த படைப்பு காற்றின் மொழி ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொன்னா, ஜோதிகா அவர்கள் நம்ம இதயம் வாங்குவோர் இதயம் இந்த நல்லெண்ணெய் விளம்பர ஆட்ல பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு குறும்புத்தனமான அதே குறும்புத்தனம் இந்த படத்துல இருக்கு. ஆனால் ஏஜ் டிஃப்ரெண்டாக இருக்கும், ஃபேஸ் மாதிரி இருக்கும், நான் வந்து அந்த குறும்புத்தனம் அப்படியே இருக்கு அப்படின்றதாக சொல்ல வந்தேன். அதே மாதிரி நம்ம விதார்த் அவர்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபீமேல் ஓரியண்டட் சப்ஜெக்ட், அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேலுக்கான ஸ்கோப் எந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்களோ அந்த ஸ்கோப்பை புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட ஸ்க்ரீன் பிளே பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் பேரு எல்லாமே வச்சு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்கு. சரி படத்தில் அப்படி என்ன தான் இருக்கு அப்படின்ற பார்க்கலாம். எனக்கு பிடிச்சதே அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் தாங்க, என்னடா மித்ததெல்லாம் பிடிக்கல அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ அந்த இந்த இதை மட்டும் கேளுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து ஜோதி அவளோட கேரக்டர் வந்து எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே வந்துட்டு மாஸ் கிளாஸ் கலந்த ஒரு ஓப்பனிங் அப்படிலாம் இருக்காது. நார்மலான ஒரு ஹீரோ என்ட்ரி, அதை விட நார்மலான ஒரு ஹீரோயின் என்ட்ரி சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் அவங்க கேரக்டர் ரிவீல் பண்ணுற மாதிரி ஒன்று அழகாக கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு விளையாட்டுத்தனமான பெண் ஒரு விளையாடுறா, அதாவது ஒரு கேமில் வந்து கலந்துக்கிறாங்க, அது ஒரு விளையாட்டுத்தனமான பெண், அந்த விளையாட்டை ரசிக்கிற ஒரு கணவன், இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரசிக்கிற மாதிரி ஒரு பையன், இந்த அழகான ஒரு கூட்டு குடும்பத்தை வந்து சூப்பராக அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே கொடுத்துருந்தாரு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ வார வாரம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து நிறைய படைப்புகள்லாம் வருது. அதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைட்டு மாஸ் கிளாஸ் சாங்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அது எதுவுமே இருக்காது. அதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை சொல்லலாம். மூணு பேர் சேர்ந்த ஒரு குடும்பம், சென்னையில் வாழ்ற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்களுக்குள்ள என்னென்ன நடக்குது, அதாவது அவங்களுக்குள்ள இருக்க சந்தோஷமே அந்த மூணு பேர் தான். அந்த மூணு பேர்த்துலேருந்து யாராவது ஒரு சின்ன தப்பு, யாராவது ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எப்படி தாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாமே அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஜோதியா மேம் ஒரே ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும், அந்த ஜாப் போனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் நடக்குது, அந்த சுச்சுவேஷன் ஃபேமிலி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களோட சென்டிமெண்ட்டு அவங்களோட நடிப்பை எல்லாத்தையும் கலந்த மாதிரி காற்றின் மொழியில் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லிட்டேன் ஜோதியா அவர்கள் மேம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி அதை தாண்டி காற்றின் மொழியில் என்னெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா காற்றின் மொழி படமே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். டிஓபி முக்கியமாக பாராட்டி ஆகணும். ஸோ அந்த நாலு பேர் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்க சில விஷுவல்ஸ் எல்லாத்துமே வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க. நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம எப்படி இருப்போமோ அந்த அளவுக்கு எடுத்து காட்டியிருக்காரு. என்னடா ஓவராக புகழ்ற அப்படின்னா படம் நல்லா இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதை தாண்டி படத்தில் சில முக்கியமான கேரக்டர்லாம் இருக்காங்க, நூறு பேர் கொண்ட குழுவெல்லாம் இருக்காங்க அப்படின்லாம் இல்லை, நாலே பேர் நாலே பேர்த்த வச்சு எப்படி படத்தை அழகாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக காட்டியிருந்தாங்க. மனோபாலா எம் எஸ் பாஸ்கர் இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போ. மனோபாலா வந்து முந்தைய படங்கள்லாம் பார்த்துருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை சிரிக்க வைப்பாரு, நம்மளும் சிரிக்க முடியாமல் சிரிப்போம். ஆனால் இந்த படத்தில் செட்டெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு, நம்மளை சிரிக்க வச்சுருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மனோபாலா சிரிக்க வச்சிருக்காரு. இந்த படம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து ரொம்பவே நல்லா பிடிக்கும். முக்கியமாக ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் பாருங்கள், படம் நல்லாவே சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து ஒய்ஃப் அவங்க வந்து ஃபேமிலி எந்த அளவுக்கு தயங்குறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசையை வந்து ஹஸ்பண்ட் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாரு அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று வரும், அந்த பிரச்சனையை வந்து ஜோதிகா அவர்கள் எஃப்எம் ஸ்டேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒரு பெண்களை பார்க்கும்போது ஒரு தப்பான விஷயத்தில் பார்க்குறேன் அதுக்கு என்னால் முடியல அப்படிங்கும்போது அவங்க ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. அந்த மெசேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அந்த மெசேஜ்லாம் சில விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஜோதிகா மேம் அந்த சொல்லும்போது ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது நமக்கே கண்ணில் தண்ணி வரும்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வந்துட்டு கேமியோவுக்கு வந்துட்டு போனார். எஸ்டிஆர் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக வரல, சின்ன கேரக்டர் வந்தார். வந்தாலும் வந்து அவரோட ஸ்டோரியை வந்து சும்மா சுருக்கமாக சொல்லிட்டு போகிற மாதிரி நல்லா அழகாக சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் மியூசிக்கையும் நம்ம கொஞ்சம் சொல்லி ஆகணும். ஏன்னா மியூசிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பாடல்கள் பத்து பாடல்கள் அந்த மாதிரிலாம் இல்லை, அளவான ரெண்டு பாடல்கள், அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி பிஜிஎம், ஜோதிகா அவர்களோட குடும்பத்தனத்துக்கு அதே மாதிரி சென்டிமெண்ட்டுக்கு விதாத்தோட அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் வந்து அழகாக எடுத்து கொடுத்துருந்தார். ஸோ மியூசிக் டிஓபி அது மட்டும் இல்லாமல் ராதா மோகனோட அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாத்தையும் விஷுவலாக வச்சு பார்க்கும்போது காற்றின் மொழி அருமையாக இருந்தது. எல்லாருமே வந்து ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், அவர் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் நெட்டிவி ஃபார் ரிவ்யூ டீம் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5/3. அதே மாதிரி வந்துட்டு யோகி பாபு வந்து ஒரு கேமியோ ரோலுக்கு வந்துட்டு போனார். யோகி பாபு ஸ்க்ரீனில் பார்த்தா அப்படின்னா எல்லாத்துக்குமே சிரிப்பு வந்துடும். ஆனால் இந்த கேரக்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சிரிக்க வைக்கல அப்படின்றதா உண்மை. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு கொஞ்சம் அழகாக சூப்பராக போச்சு, அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இழுத்து மறுபடியும் வந்து அந்த மீட்டரை பிடிச்சி சூப்பராக அழகாக சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி, கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட முக்கியமாக நெட்டிஃபைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.